திமுகவினுடைய 15வது உட்கட்சி தேர்தல் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த உட்கட்சி தேர்தலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த கொரோனா தொற்று பரவலின் காரணமாக தேர்தல் எல்லாம் தாமதமாக நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இந்த உட்கட்சி தேர்தலானது நிறைவேறக்கூடிய தருவாயில் வந்தடைந்திருக்கிறது. அதாவது திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் தேர்தலானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை முதல் வரும் 25ஆம் தேதி வரை இந்த வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பானது மிக முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. திமுகவில் தற்போது அமைப்பு ரீதியாக 72 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 72 மாவட்டங்களில் இந்த மாவட்ட செயலாளர்களுடைய செயல்பாடு, அவர்களது அணுகுமுறை, மக்கள் பணி உள்ளிட்டவற்றை அடிப்படையாக கொண்டு பல மாவட்டங்களினுடைய செயலாளர்களை திமுக தலைவர் ஸ்டாலின் மாற்றுவதற்கு திட்டமிட்டிருக்கிறார். இது தொடர்பான ஆலோசனை கூட்டங்கள் கடந்த 2 நாட்களாக திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் தொடர்ந்து நடைபெற்று வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஏற்கனவே இந்த திமுகவினுடைய மாவட்ட அமைப்பில் சில மாற்றங்களை அறிவித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு அறிவிப்பினை வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய சாமிநாதன் தனது மாவட்ட பொறுப்பாளர் பதவியை இழந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த மாவட்டங்களை மாவட்ட செயலாளர்கள் பொறுத்தவரையிலே நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, கோவை, தஞ்சாவூர் ஆகியவற்றில் இந்த அமைப்பு ரீதியான மாவட்டங்களில் சில மாவட்ட செயலாளர்களை மாற்றுவதற்கு திமுக தலைமை திட்டமிட்டிருக்கிறது. அதே போன்று சென்னையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் 1-2லும் அதே சேலம், தென்காசி, மதுரை, ராமநாதபுரம், ஈரோடு, நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கட்சி ரீதியான அமைப்புகளிலும் ஒரு சில செயலாளர்களை மாற்றுவதற்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். இது தொடர்பான மாற்றங்களும் இந்த 2-3 நாட்களுக்குள்ளாக தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 25ஆம் தேதி திமுகவினுடைய அந்த 72 மாவட்டங்களின் மாவட்ட செயலாளர்களாக யார் இருக்கிறார்கள் என்பது குறித்த இறுதி தகவலும் வெளியாக வாய்ப்பு இருக்கிறது. திமுக ஆட்சி அமைத்த பிறகு கட்சி ரீதியாக பெரிய மாற்றங்களை மேற்கொள்ளாத ஒரு சூழலில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டியும் இந்த உட்கட்சி தேர்தலை முன்னிட்டும் இந்த பெரிய மாற்றத்திற்கு திமுக தயாராகி வருகிறது. அந்த மாற்றத்திற்கான நடவடிக்கைகளில் திமுக தலைவர் ஸ்டாலின் இறங்கியிருக்கிறார்.